நம்ம காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா காரியத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி சிறப்பு பெற்ற விநாயகருக்கு 100 தகவல்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல் வந்து விநாயகர் 1 கொம்பு, 2 காதுகள், 3 கண்கள், 4 தோள்கள், 5 கைகள், இந்த மாதிரி 6 எழுத்துக்கள் உடையவராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து விநாயகர் பூதமாகவும் தேவராகவும் விலங்காய் ஆண் பெண் உயர்தினை அற்றினை இந்த மாதிரி எல்லா ரூபத்திலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க. மூணாவது யானையை அடக்கக்கூடிய கருவிகள் பாசம் அங்குசம். விநாயகர் வந்து அவருடைய தலையில் பாசங்குசத்தை ஏந்தியிருக்காரு. அவரை அடக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பாக இந்த மாதிரி அடையாளம் இருக்கிறதா சொல்கிறாங்க. நாலாவது வந்து அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்ப அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா அவருடைய மத்தள வயிறு வந்து அந்த மாதிரி குறிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அஞ்சாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மாதிரி 3 மதங்களையும் பொழிகின்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறாவது கும்பம் ஏந்திய அவருடைய கை வந்து படைக்கும் தொழிலையும் மோதகம் ஏந்திய கை வந்து காத்தல் தொழிலையும் அங்குசம் ஏந்திய கரம் வந்து அழித்தல் அப்படிங்கிற தொழிலையும் பாசம் ஏந்திய கரம் வந்து மறைத்தல் அப்படிங்கிற தொழிலையும் தந்தம் ஏந்திய கரம் வந்து அருளல் அப்படிங்கிற தொழிலையும் செய்கிறதா சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா விநாயகர் வந்து சிருஷ்டிதிதி சங்காரம் திரௌபவம் அனுகிரகம் அப்படிங்கிற 5 பெரும் தொழில்களையும் விநாயகர் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆன்மா வந்து அருள் புரிதாவும் இந்த அடையாளத்தை குறிப்பிடுறாங்க. ஏழாவது விநாயகர் வந்து தாய் தந்தையரை அன்போட வழிபட்டதால் அவருக்கு பிள்ளை அப்படிங்கிற பேரும் ஆர் அப்படிங்கிறது வந்து பன்மை விகுதி இந்த ரெண்டும் சேர்ந்து பிள்ளையார் அப்படிங்கிற பேர் வந்து அவருக்கு கிடச்சிது. எட்டாவது முருகர் அம்பிகை ராமர் கிருஷ்ணர் இந்த மாதிரி எல்லா சுவாமிகளுக்குமே வந்து சிற்ப வடிவில் தான் நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம். ஆனால் வந்து நம்ம விநாயகருக்கு வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து அதை வந்து நீங்கள் தண்ணி போட்டு கலக்கிட்டு கொஞ்சமாக இப்படி கையில் பிடிச்சி குழந்தைகிட்ட கொடுத்து பிடிச்சி வச்சிங்கன்னா கூட அதில் விநாயகர் வந்து அருள் பாலித்து நம்மளுக்கு ஆசி வழங்குறாரு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு பெற்றவர் தான் விநாயகர். அடுத்தது 9வது சந்தனம் களிமண் மஞ்சள் சாணம் இப்படி நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம விநாயகரை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி 10வது நம்மளுக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் விநாயகருக்கு வந்து ரொம்ப விசேஷம். அதில் வந்து நம்ம அருகம்புல் பூஜை பண்ணி விநாயகரை வழிபடுறப்ப நம்ம பிறவிப்பிணி எல்லாமே நீங்கிரும், இன்பம் எல்லாமே சந்தோஷம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 11 விநாயகருக்கு கரும்பு அவரை பழங்கள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் தேன் பயிறு அப்பம் பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் கிழங்கு அன்னம் கடலை இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செய்கிறப்ப ரொம்ப சிறப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12வது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பூஜை செய்கிறப்ப மண்ணினால் செய்யப்பட்ட விநாயகருக்கு வச்சு பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கட்டை விரலில் வந்து 12 மடங்கு அளவில் தான் அந்த விநாயகர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13வது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் பூஜையில் வந்து 30 நாட்கள் தினந்தோறும் இந்த மாதிரி பூஜை செய்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பூஜை செஞ்சு நிவேதனம் எல்லாம் செய்கிறப்ப நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புரட்டாசி சதுர்த்திக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்த நாள் இந்த பூஜையை முடிஞ்சதுக்கப்புறமா விநாயகர் வந்து கடலில் நதியில் குளத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எந்த நீர்நிலைகள் இருக்கோ அங்கே வந்து கரைச்சி விடுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 14 பார்வதி தேவி வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விரதத்தை வழிபட்டு கடைபிடிச்சதுனால தான் சிவபெருமான் வந்து அவங்களுக்கு கணவனாக கிடச்சாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 15 ராஜா கர்த்தமன் நலன் சந்திராங்கதன் முருகன் மன்மதன் இந்த மாதிரி ஆதிசேஷன் தட்சன் எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிச்சதுனால தான் ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 16 புருசுண்டி முனிவர் அப்படிங்கிறவர் வந்து விநாயகர் பக்தர். அவர் விநாயகர் விரதத்தை இருந்து பக்தியாக கடைப்பிடிச்சதுனால விநாயகர் வந்து அவருக்கு நேரில் வந்து தரிசனம் கொடுத்ததா சொல்கிறாங்க. 17 தேவேந்திரனுடைய விமானம் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் பலனாக கீழே இருந்து மீண்டும் வானில் பறக்க ஆரம்பித்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 18 கிருதவீரியன் அப்படிங்கிறவர் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சதுனால அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது, குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 19 சூரசேனன் அப்படிங்கிற மன்னன் வந்து விநாயகர் விரதத்தை அவர் மட்டும்
கடைபிடிச்சு பயன் பெற்று அதோடு நிறுத்திக்காமல் அவங்க நாட்டு மக்கள் எல்லாரும் செய்யணும், எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாடே வந்து சேம சௌக்கியமாக இருக்கிறதுக்கு அவர் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்தார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 20 திண்டிவனம் திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கில் தீவனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இங்கே வந்து பொய்யாமொழி பிள்ளையார் அப்படிங்கிற கோவில் இருக்குது. இங்கே கல்யாணமான உடனே முதல் முறையாக போய் இந்த பிள்ளையாரை வழிபட்டால் முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 21 சாணம் புற்றுமண் மஞ்சள் வெள்ளம் எருக்கம் வேர் சந்தனம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பிள்ளையார் உருவம் செஞ்சு நம்ம வழிபடலாம். அந்த மாதிரி வழிபடுறப்ப மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக புராணத்தில் சொல்லியிருக்காங்க. 22 தும்பைப்பூ செம்பருத்தி மலர் சங்குபுஷ்பம் எருக்கம்பூ மாவிளை அருகம்புள் வில்வையிலை இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை செய்கிறது ரொம்ப விசேஷம். விநாயகருக்கு மாலையாகவும் இது எல்லாமே வந்து நம்ம சாத்தி வழிபாடு செய்யலாம். அடுத்தது 23 கிருதயுகத்தில் வந்து தேஜஸ்வி அப்படிங்கிற பெயர்லையும் சிம்ம வாகனத்துலேயும், திரேதா யுகத்தில் மயில் வாகனத்துலேயும், துவாபர யுகத்தில் மூஞ்சூறு வாகனத்துலேயும், கலியுகத்தில் எலிவாகனத்துலேயும் விநாயகர் தோன்றியிருக்காரு. 24 வான்சகல்ப கணபதி தியானம் மூல மந்திரத்தை சிரமப்பட்டு மனசில் ஏற்றிக்கிட்டு முறப்படி ஜபம் பண்ணிட்டு நம்ம வர்றப்ப பெரியார்களுடைய நட்பு செல்வநிலை உயரும், கண்டிப்பாக இது உறுதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 25 ஈஸ்வரனுக்கும் உமையம்மைக்கும் இடையே வந்து ஸ்கந்த வடிவம் இருக்குது, அந்த வடிவத்தை சோமஸ்கந்த வடிவம் அப்படின்னும், இடையில் வந்து விநாயகர் வடிவம் இருந்தால் அது வந்து கஜமுக அனுகிரக வடிவம் அப்படின்னும் புராணங்களில் சொல்லியிருக்காங்க. 26 வட இந்தியாவிலெல்லாம் வந்து விநாயகர் தன்னுடைய ரெண்டு கரங்களையும் முள்ளங்கியை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் தென்னிந்தியாவில் வந்து ரெண்டு கரங்கள்லையும் மோதகத்தை வச்சுட்டு ருசி பார்க்குற மாதிரியும் சிலை அமைப்பு இருக்குது. 27 திருஷ்டிகளை எல்லாம் விரட்டக்கூடிய விநாயகர் இயந்திரத்தை செப்புத்தகட்டில் வரைஞ்சி விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு பூஜையில் வச்சுட்டு பிரதி சதுர்த்தி ஒவ்வொரு தடவையும் நம்ம வழிபட்டுட்டு வந்தால் கண் திருஷ்டி இருக்காது, அந்த மாதிரி வீட்டு வாசல்லையும் நம்ம பிரேம் பண்ணி மாட்டி வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 28 கணபதி மந்திரங்களை வந்து பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னா காலையில் 4:30 6 மணிக்குள்ளே உச்சரிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கணேச உத்தரதாயின உபநிஷத்தில் கூறப்பட்டிருக்கு இந்த மாதிரி. 29 விநாயகரை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபடுறது சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறோம், அதுவும் அந்த நாளில் வன்னி மரத்தடியில் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 30 பிள்ளையார் 15 பெண்களை திருமணம் செஞ்சு கொண்டதாக புராணத்தில் சொல்லியிருக்கு. வடக்கு இந்திய புராணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த புராண கதை இருக்குது. அதே மாதிரி 15 தர்ம பத்தினிகள் சித்தி புத்தி வல்லமை மோதை பிரமோதை சுமகை சுந்தரி மனோரணம் மங்களை கேசினி சாந்தை சாருகாசை சுமத்திரை நந்தினி காமதை இவங்க தான் வந்து இந்த 15 பெண்கள் பேர். 31 ஜப்பான் நாட்டில் வந்து வயசு முதிஞ்ச ஆணும் பெண்ணும் ஆரத்தழுவி கொண்டிருப்பது போல் ஒரு உருவம் கொண்ட விநாயகர் சிலை அங்கங்கே வச்சுருப்பாங்களாமா, இது வந்து இரண்டு விநாயகரையும் வழிபட்டால் நீண்ட காலங்கள் வாழலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க நம்புறதா சொல்கிறாங்க. 32 ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விநாயகர் கோவிலுக்கு நம்ம போய் 8 கொலக்கட்டை செஞ்சு நிவேதனமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறப்ப நம்ம கஷ்டமெல்லாம் தீந்துரும், நல்ல செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 33 சாத்தூருக்கு பக்கத்தில் போத்திரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது, அங்கே வந்து கட்ட விநாயகர் கோவில் இருக்குது. தீப்பெட்டி செய்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருவரும் தினம் ஒரு தீக்குச்சி வீதம் கொளுத்தி வழிபாடு செய்கிறாங்க இந்த கோவிலில். எரிந்த தீக்குச்சியவெல்லாம் வந்து வீட்டில் சேமித்து வச்சுக்குவாங்க, அப்புறம் விபத்து எதுவும் நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இந்த கோவிலில் போய் இந்த மாதிரி செய்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி திருப்பனையூர் அப்படிங்கிற சிவஸ்தலத்தில் இருக்கிற இந்த கணபதி கோவிலை கும்பிட்றப்ப அங்கே நம்ம செய்கிற எல்லா காரியங்களுக்கும் உறுதுணையாக விநாயகர் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 34 முதல்ல விநாயகருக்கு கொலக்கட்டை படைத்து வழிபட்டவர் யார் அப்படிங்கிறதையும் வசிஷ்டர் மனைவியான அருந்ததி தான் அப்படிங்கிறதையும் இந்த தகவலில் சொல்லியிருக்காங்க. 35 சுவாமிமலையில் கொங்கு நாட்டு பிறவிக்குருடனுக்கு கண் பார்வை கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கார் விநாயகர். கண்களில் ஏற்படும் நோய் தீர்க இங்கே சுவாமிமலையில் இருக்கிற கொங்கு நாட்டு விநாயகரை கும்பிட சொல்லி சொல்லியிருக்காங்க. 36 வன்னி மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு வந்து மிருகசிரியசம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில் வழிபாடு செஞ்சு அந்த அன்னைக்கு வந்து 9 கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாம் கொடுத்து மாங்கல்ய தோஷம்
எல்லாமே இருந்தாலும் தீந்துடும், இந்த மாதிரி செய்யுங்க, திருமண தடை இருந்தாலும் தீந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 37 நடனமிடுற தோட்டத்தில் உள்ள நர்தன விநாயகருக்கு அபிஷேகம் செஞ்சு இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டுட்டு வந்தால் நம்ம எல்லாம் வாழ்க்கையில் இழந்த கஷ்டம் எல்லாமும் சரி, நம்ம பண கஷ்டம் எது இருந்தாலும் தீந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 38 அஸ்வினி அல்லது மூல நட்சத்திரத்தில் சிவசக்தி விநாயகர் கோவிலுக்கு போய் அலங்காரம் செஞ்சு வெள்ளை நீளம் சிவப்பு இந்த மாதிரி 3 நிறங்கள்லேயும் உள்ள வஸ்திரத்தை விநாயகருக்கு கொடுத்துட்டு 3 வித நைவேத்தியமாக இனிப்பு உரைப்பு மற்றும் மோதகத்தை அங்கே செஞ்சு கொடுத்துட்டு வழிபட்டோம்னா நம்ம உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 39 கேது திசை நடக்கிறப்ப அதுக்குரிய 7 வருஷமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் கேதுவுக்கு உரிய தெய்வமாக இருக்கிறது விநாயகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விநாயகரை நம்ம வந்து வழிபடுறப்ப நம்ம துன்பமெல்லாம் போயிடும், இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேது வந்து கேது திசை ஒருவருடைய ஜாதகத்தில் நடக்கிறப்ப அந்த திசையில் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபடுறப்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 40 குழந்தை பேருக்கு தயாராக இருக்கிறவங்க வல்லபை கணபதிக்கு நைவேத்தியமாக எல்லாம் செஞ்சு வச்சு நம்ம கும்பிட்டு நல்ல குழந்தை எனக்கு கிடைக்கணும் பிறக்கணும் அப்படின்னு கும்பிட்றப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி மலையில் இருக்கிற முருகன் சன்னிதானத்தில் வல்லமை கணபதி இருக்காங்க, அங்கே போய் இந்த வழிபாடு செய்யுங்க, குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 41 திருவள்ளூர் மாவட்டத்தில் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை இருக்குது. இங்கே சபையில் வந்து தமிழ்நாட்டில் இந்த சபை தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. 42 நெல்லை மாவட்டத்தில் சரண் மகாதேவி பக்கத்தில் கன்னடியன் கால்வாய் ஓரத்தில் மிளகு பிள்ளையார் இருக்கார். இவர் மேலே வந்து மிளகை அரைச்சி பூசி வழிபடுறப்ப மழை வந்து அப்படி கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 43 ஒன்றுக்கு மேலே பிள்ளைகளை பெற்றவர்கள் அவர்களுக்குள் சண்டை வராமல் இருக்க விநாயகரை வேண்டிக் கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 44 இலையினால் விநாயகரை அர்ச்சனை செய்தாலோ அல்லது விநாயகரை சுற்றி வந்து வழிபட்டாலோ தீவினைகள் விலகும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்கிறாங்க. 45 வில்வம் வேம்பு அரசு மந்தாரை அத்தி அரைநெல்லி நாவல் வகை வாகை இந்த மாதிரி 9 விருட்சங்களும் இருக்கிற விநாயகரை வழிபடுறது ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் வந்து மருத்துவ குணம் இருக்கக்கூடியது, புத்திரப்பேறு வேணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த மரங்களை சுற்றி வந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 46 பிள்ளையார் சூரியன் அம்பிகை விஷ்ணு சிவன் இந்த மாதிரி 50 தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் ஒரே பீடத்தில் வச்சு பூஜை செய்வதற்கு கணபதி பஞ்சாயதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து விநாயகர் 5 மூர்த்திகளுக்கும் நடுவில் வச்சு வழிபடணும், அது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 47 தேரலந்தூரில் உள்ள விநாயகர் திருஞான சம்பந்தருக்கு சிவாலயத்தில் வழிகாட்டியதுனால இந்த மாதிரி பேரோட இந்த விநாயகர் இருக்கார் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. 48 வெள்ளையருக்கும் வேறால் வந்து விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மூல மந்திரத்தை வழிபடுறப்ப சகல பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. வெள்ளையருக்கம் வேறால் செஞ்ச விநாயகருக்கு வந்து நம்ம வழிபடுறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ பவிஷ்ய புராணத்தில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 49 அடியார்களுடைய தரித்திரத்தை எல்லாம் நீக்கிட்டு ஆயுளையும் செல்வத்தையும் உடற் சுகத்தையும் கொடுப்பவர் ரண மோட்ச கணபதி அப்படிங்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 வி அப்படின்னா இதற்கு மேல் இல்லை என பொருள், நாயகர் அப்படின்னா தலைவர் என பொருள், அதனால் இவருக்கு மேல் யாருமே இல்லை அப்படிங்கிற பொருளுக்காகவே விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. 51 கணபதி அப்படிங்கிற சொல்லில் கா அப்படிங்கிறது வந்து ஞானத்தையும் நா அப்படிங்கிறது ஜீவர்களின் மோட்சத்தை குறிக்குது, பதி அப்படிங்கிறது வந்து பதம் அப்படின்னா தலைவன், அதனால் கணபதி அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. விநாயகருக்கு வந்து 52 விநாயகருக்கு விநாயகி வைநாயகி விங்கேஸ்வரி கணேசினி கணேஸ்வரி அயங்கினி அப்படிங்கிற பெண்பால் சிறப்பு பெயர்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்து மதத்தில் மட்டும் இல்லாமல் பௌத்த சமண சமயத்தவர்களாகவும் சிறப்பாக வழிபடும் சிறப்பும் இவருக்கு இருக்குது. 53 விநாயகர் வழிபாடு இந்தியாவில் மட்டும் இல்லை, இலங்கை பர்மா கயா ஜாவா பாலி இந்தோனேசியா சீனா நேபாளம் திபெத்
துருக்கி, மெக்சிகோ, பெரு, எகிப்து, கிரேக்கம், இத்தாலி இந்த மாதிரி பல நாடுகள்லையும் நூறாண்டுகளாக பரவிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 54 சென்னை அடையாறில் இருக்கிற மத்திய கைலாசம் அப்படிங்கிற கோவிலில் ஆகியந்த பிரபு விநாயகர் அமர்ந்திருக்காரு. இவருக்கு வந்து சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சிறப்பு பாதி கணபதியாகவும் மறுபாதி மாருதியாகவும் இருக்கார். இந்த மாதிரி ஒரு புதுமையான அமைப்பு இங்கே இருக்குது இந்த கோவிலில். இவருக்கு நம்மளே வந்து ஆர்த்தி எடுக்கலாம், நம் கையாலேயே இவருக்கு பூஜையும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய சிறப்பு. 55 மும்பையில் 2-3 வருஷத்துக்கு முதல்ல வந்து 200,000 விநாயகர் சிலைகள் இருந்துதான். இந்த வருஷம் வந்து அது அதை விட இன்னும் அதிக விநாயகர் சிலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 56 தெருவுக்கு தெரு விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டதால் மும்பையில் வந்து பூசாரிகளுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. அதனால் பல இடங்களில் பெண் பூசாரிகளாகவே எல்லாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகர் சிலை வந்து எல்லா இடத்துலையும் வச்சதுனால, விநாயகருக்கு பூஜை பண்ண பூசாரி இல்லாததுனால பெண்கள் பூசாரிகளாக இருக்காங்க அப்படின்னு தகவலில் சொல்லியிருக்காங்க. 57 விநாயகர் சதுர்த்தி விழா கண்காணிப்புக்காக மும்பையில் 4,000 இடங்களில் ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் வச்சுருக்காங்க. 58 விநாயகர் பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் இருக்கிற தானுமாலைய பெருமாள் கோவிலில் காட்சி தர்றாரு. இவருக்கு புடவை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கணேசாயினி அப்படிங்கிற திருநாமத்தில் இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறார் விநாயகர். 59 திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற பேரில் இருக்கார். இவருக்கு வந்து பருத்த தொந்தி எல்லாம் கிடையாது, வளம்புரி ஒரே ஒரு வளம்புரி தான் இருக்குது. கல்லில் தோன்றிய சுயம்பு விநாயகர் இவர். சிற்பியின் ஒளியால் பொல்லாத, அதாவது செதுக்காத பிள்ளையார், பொல்லாத பிள்ளையார் அப்படின்னா செதுக்காத பிள்ளையாராக இவர் இருக்கார். பொல்லாத பிள்ளையார் பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற பேரில் மாறிட்டதாகவும் சொல்கிறாங்க. 60 தும்பிக்கை இல்லாத பிள்ளையாரை நன்னிலம் பூந்தோட்டம் அருகிற பக்கத்தில் இருக்கிற இதலைப்பதி அப்படிங்கிற ஊரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடித்த நிலையில் இடது கையை இடது கால் மேலே வச்சு வலது கையை சற்று சாய்த்து அபயகரமாக விநாயகர் விளங்குறாரு. 61 விநாயகர் பெருமான் வீணை வாசிக்கும் காட்சியை நாம் பவானியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 62 மும்பையில் உள்ள மோர்காம் மயூரேஸ்வரர் கோவிலில் நந்தி தேவரே விநாயகருக்கு வாகனமாக இருக்கார். 63 விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீசைலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 64 தேவக்கோட்டையில் உள்ள விநாயகர் காலில் சிலம்புடன் காட்சி தர்றாரு. இவருக்கு சிலம்பணி விநாயகர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. 65 கையில் பாம்பை பிடிச்சிக்கிட்டு விநாயகர் பெருமான் வந்து சங்கரன் கோவிலில் காட்சி தர்றாரு. 66 ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் கோயம்புத்தூர் புலிகுளனில் இருக்குது. இந்த விநாயகர் பேர் முந்தி விநாயகர் அப்படிங்கிற பேரோட விளங்குறாரு. 190 டன் எடை இந்த விநாயகர் ஓட வெயிட்டு. ஒரே கல்லால் செதுக்கியிருக்காங்க. உயரம் வந்து 10 அடி, நீளம் 11 அடி, அகலம் 10 அடி. ஏணிப்படி மேலே தான் போய் இவருக்கு அபிஷேகம் செய்யணும். கோயம்புத்தூர் புலிகுளத்தில் இருக்கிற முந்தி விநாயகர் கோவில் இது. 67 வேலூரில் சேன்பாக்கத்தில் 11 சுயம்பு விநாயகர்கள் எழுந்தவில் இருக்காங்க. இவங்க வந்து தோன்றிய வடிவம் ஓங்கார வடிவத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 68 புதுவையில் அண்ணா சாலையில் புற்று மண்ணில் சுயம்புவா தோன்றிய விநாயகர் இருக்கார். இந்த விநாயகர் பெயர் வந்து அக்கா சுவாமிகள் பிள்ளையார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 69 திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தர்றாரு. 70 நரமுக விநாயகருக்கு திருக்கோவில் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அது வந்து சிதம்பரம் தெற்கு வீதியிலையும் திருச்செங்காட்டு குடியிலையும் இருக்குது. நரமுகம் என்பது மனித முகத்தை குறிக்கிறதா சொல்கிறாங்க. 71 ஊத்துக்குழி அருகே உள்ள அமனேஸ்வரர் கோவிலில் உள்ள பிள்ளையார் தன்னுடைய வாகனமான பெருச்சாளி மீது 4 கைகளுடன் நடனமாடுற மாதிரி இருக்கார். 72 ஆந்திர மாநிலம் ரேணுகுண்டாவில் ஒரே பீடத்தில் 5 விநாயகர் சேர்ந்து காட்சி தர்றாங்க. 73 மயில் மீது விநாயகர் அமர்ந்திருக்கும் காட்சியை நம் மகாராஷ்டிராவில் உள்ள மோர்காம் எனும் ஊரில் பார்க்கலாம். இது வந்து இவருடைய திருமால் திருநாமம் மயூரேஸ்வரர். 74 யானை முகம் புலிக்கால் பெண்ணின் மார்பு உடைய விநாயகர் வந்து வியாக்ரபாத விநாயகர் அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க. இவர் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள நவகிரக மண்டபத்தூண்லையும் நாகர்கோவில் அழகம்மன் கோவில்லையும் உள்ள தூண்லையும் காட்சி தர்றாரு.
75 தஞ்சாவூர் சக்கரபாணி கோவிலில் விநாயகர் சங்கு சக்கரத்தோட காட்சி தர்றாரு. 76 கும்பகோணம் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி கோவிலில் ஜீரகர விநாயகர் என்ற திருநாமத்தோட கணபதி கையில் குடையுடன் தும்பிக்கையில் அமிர்த கலசத்துடனும் காட்சி தர்றாரு. 77 விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் அப்படிங்கிற திருநாமத்தோட பெருமாள் கோவில்களில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காரு. 78 கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்க சுவாமிமலை முருகன் கோவிலில் உள்ள நேத்திர கணபதி அப்படிங்கிற கண் கொடுக்கும் கணபதியை வழிபட்டு வந்தால் கண் பார்வை குறைபாடு நல்லாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 79 அரையடி உயர விநாயகர் மருதமலை முருகன் கோவிலில் அடிவாரத்தில் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சுயம்பா தோன்றியதுனால தான் தோன்றி விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 80 சீனா, ஜப்பான், தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், மங்கோலியா, திபெத் ஆகிய நாட்டில் பௌத்த மக்களுக்கும் தங்கள் வணக்கத்தில் பிள்ளையாரையும் சேர்த்து வணங்குறாங்க. சீனாவில் வந்து பல இடங்களில் விநாயகர் சிலைகள் இருக்குது. 1400 வருடங்கள் பழமை பாய்ஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. 81 திண்டிவனம் நெடுஞ்சாலையில் படாலங்கூட் ரோடு அப்படிங்கிற இடத்துல அமிர்தயுரி அப்படிங்கிற ஊரில் 8 உயரத்தில் பிரம்மாண்ட நவகிரக விநாயகர் இருக்கார். இவரை வழிபட்டால் அனைத்து கிரகதோஷங்களும் விலகிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 82 ஈச்சனாரி விநாயகருக்கு தினமும் நட்சத்திர அடிப்படையில் தான் அலங்காரம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 83 திருவாரூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சர்க்கரை பிள்ளையார் இருக்கார். இவர் வந்து திருமண தடை எல்லாத்தையுமே நீக்கிடுவார். இவருக்கு 108 தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இதுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. 84 தஞ்சை மாவட்டத்தில் திருப்பணம்தூரிலிருந்து சீர்காழி செல்லும் வழியில் பந்தநல்லூரில் இருக்கிற 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பந்தநல்லூர். அங்கே வந்து மரத்துறை கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே ரெட்டை விநாயகர் இருக்கார். இந்த ரெட்டை விநாயகரை நம்ம வழிபாடு செய்கிறப்ப அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு நம்பிக்கை. விவசாயிகள் எல்லாம் நல்லா கும்பிட்றாங்க. விவசாயிகள் எல்லாமே நல்லா செழித்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிகள் நம்புகிறாங்க. 85 நம்ம மூலாதாரத்தில் உறங்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்யும் ஆற்றல் விநாயகர் வழிபாட்டுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 86 பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகர் தன்னுடைய ஒரு கரத்தில் சிவலிங்கத்தை ஏந்தி இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. 87 திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையிலிருந்து பார்த்தாலே விநாயகர் சிலை அப்படியே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து மலையை பார்க்குறப்ப விநாயகர் சிலை மாதிரியே இருக்கும். திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலில் 87 திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலில் மலையை வந்து தூரத்தில் கிழக்கு திசையிலேருந்து பார்க்குறப்ப விநாயகர் சிலை மாதிரியே அந்த மலை தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 88 விருத்தாசலம் பழமலைநாதர் கோவிலில் பூமிக்கு அடியில் விநாயகர் சிலை வந்து 18 ஆழத்தில் இருக்குது. அந்த விநாயகர் வழிபட்டால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 89 சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் தலையாட்டி விநாயகர் இருக்கார். 90 ஆம்பூர் வேம்புலியம்மன் அப்படிங்கிற கோவிலில் விநாயகரை வருஷம் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிரம்மாண்டமாக லட்டு தயாரித்து ரொம்ப விசேஷமாக பக்தர்களுக்கு எல்லாமும் கொடுத்து நல்லா கொண்டாடுறதா சொல்கிறாங்க. 91 நாகை மாவட்டத்தில் வந்து நரிமணம் அப்படிங்கிற ஊரில் வந்து விநாயகரைய ஒரு குட்டு வைத்து தான் வழிபாடு செய்கிறதா வந்து சொல்கிறாங்க. 92 நெல்லை மாவட்டத்தில் சீவலப்பேரியில் ரெட்டை விநாயகர் ரெண்டு பேருமே எப்போதும் அந்த ரெண்டு விநாயகரும் மாப்பிள்ளை கோலத்திலேயே தான் அருள் புரிகிறாங்க. 93 திருவாரூர் ஆலய தூண் ஒன்றில் மூலாதார கணபதி இருக்கார். இவர் வந்து வழிபடுறதுனால நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமான அபூர்வ சக்திகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 94 ஒவ்வொரு மாதமும் வர சதுர்த்தி அன்னைக்கு 16 கன்னி பெண்களுக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்துட்டு வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 95 நெல்லி மரத்துக்கு கீழே உள்ள விநாயகரை வழிபடுறப்ப பெண் குழந்தைகளுக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், வாழ்க்கை நல்லா அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 96 மற்ற கடவுள்களை விட விநாயகருக்கு வந்து பழங்களை வந்து முந்தி கொடுக்குறவர். அதனால தான் அவர் வந்து முந்தி விநாயகர் அப்படிங்கிற பேருடைய
விளங்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 97 திண்டுக்கல் கோபால சமுத்திரா குளக்கரையில் 108 விநாயகர் கோவிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட 32 அடி உயர விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. 98 ஓம் வக்ரதுண்டாயகீம் என்பது தான் சடாட்ச மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து விநாயகரை வணங்கணும் அப்படின்னா பகைவர் யாராக இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம முதன்மையாக வரலாம், பகைமையும் வெல்லும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 99 ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர், இருந்தாலும் கூட அவர் விநாயகரை ஒவ்வொரு நாளும் வழிபட தவறாமல் விநாயகரை வழிபடுவார். சிவபக்தனாக இருந்தால் கூட விநாயகரையும் வழிபடுவார். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் மேற்கு மூலையில் திருச்சுற்று மாளிகையில் உள்ள சின்ன சின்ன கோயிலுக்குள்ளே இருக்கும் விநாயகர்களை தான் அவர் வந்து வணங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 புண்ணியத்தை தேடி காசி மகனா 100 புண்ணியத்தை தேடி காசிக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற அனைத்து 100 புண்ணியத்தை தேடி காசி மாநகருக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா கோவில்கள்லையும் வழிபட்டுட்டு சம்பிரதாயங்கள் சடங்குகள் எல்லாமே வந்து செய்வாங்க. கடைசியாக வர்றப்ப ஒரு சின்ன கோவிலில் 100 தகவல், புண்ணியத்தை தேடி காசி மாநகருக்கு போகிறவங்க அங்கே இருக்கிற எல்லா கோவில்களையும் வழிபட்டுட்டு சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக வர்றப்ப அங்கே இருக்கிற ஒரு சின்ன கோவில், அதாவது அந்த இடம் வந்து டுண்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற ராஜ கணபதியை கும்பிட்றப்ப அவங்க யாத்திரை எல்லாமே வந்து முடிவு பெற்று எல்லாமே சுபத்தில் தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.